தலைப்புச் செய்திகள். தேசத்தின் எல்லைகளை காப்பதிலிருந்து நமது ராணுவ வீரர்களை உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஜெய்சால்மரில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாட்டம். வழக்கமான உற்சாகத்துடன் பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2000-க்கும் கீழ் குறைந்தது. இன்று ஒரே நாளில் 2494 பேர் குணமடைந்துள்ளனர். ஈரானில் அல் கொய்தா அமைப்பின் முக்கிய தீவிரவாதி கொல்லப்பட்டதாக தகவல். தங்களது நாட்டில் அல் கொய்தா அமைப்பின் செயல்பாடே இல்லை என ஈரான் மறுப்பு. நாட்டில் உள்ள 500 தனியார் விளையாட்டு அகாடமிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க புதிய அமைப்பு. விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.